हलो फ्रेंड्स वेलकम टू जे आर जे क्राफ्ट चैनल इनकी नम्बर चेनल वेस्टा तूकड़ அதாவது கட் பண்ணி போட்ட சார்ட் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த ஃபோம் சீட்டு அப்புறம் கலர் பேப்பர் அப்புறம் கொஞ்சம் ஏஃபோர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் வந்து அழகாக வந்துட்டு நம்ம வந்து நியூ இயருக்கு ஒரு அழகான ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து இந்த சைஸ் வந்து சார்ட் பேப்பர் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஏஃபோர் சைஸ் பேப்பர் ஒட்டிக்க போகிறேன். நீங்களும் அப்படியே ஒட்டிக்கோங்க. இந்த ஏஃபோர் சைஸ் பேப்பர் வந்து முன்னாடி பின்னாடி நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட்லையும் உள்ளேயும் வந்து நான் ஏஃபோர் சைஸ் பேப்பர் போட்டு நான் ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இதை இந்த மாதிரி நான் இதில் வச்சுட்டு லைட்டாக வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் அளவுக்கு வந்து இதை அப்படியே நான் கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டிசைனாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நான் அப்படியே ஒட்ட போகிறேன். நீங்களும் வந்து அப்படியே ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அதை ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து இப்போ நான் எப்படி வீடியோவில் உருட்டுறேனோ அதை மாதிரி உருட்டி ஒரு பைப் மாதிரி பண்ணி அப்படியே வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதை மாதிரி வந்துட்டு பேப்பர் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற ரெண்டு பேப்பர் எடுத்து அதை ஃபோல்டு பண்ணி பாருங்கள். நான் எப்படி வீடியோவில் ஃபோல்டு பண்ணுறேனோ அதை மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒன் சைடு மட்டும் அப்படியே ஒட்டி அப்படியே விடுறேன். இதே மாதிரி சேம் சைடும் நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. க்ரீட்டிங்ஸ் கார்டை வந்து நம்ம அப்படியே ஒரு பக்கம் தூக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஃபோம் சீட் வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது இந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் வந்து இந்த மாதிரி லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு மூணு லீஃபும் பெருசாக வந்து ஒரு அஞ்சு லீஃபும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு சின்ன ரவுண்டு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம அப்படியே வந்து ஒவ்வொரு லீஃபையாக வந்து இந்த மாதிரி வைக்க போகிறோம். இதை அப்படியே ஒட்டணுனாலும் ஒட்டிக்கலாம், அது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நான் வந்து இதை வந்து லைட்டாக இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணால் அந்த ஃப்ளவரில் நான் சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிரர் வச்சு அப்படியே நான் ஒட்டியிருக்கேன். நீங்களும் வந்து மிரர் வைக்கணாலும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஏதாவது ஸ்டோன் வைக்கணாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவரை நம்ம வந்துட்டு இந்த பேப்பரில் அப்படியே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர்னு எழுதியிருக்கேன், அதை அப்படியே நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இதுதான் எழுதணும்னு கிடையாது, வேறு சென்டென்ஸ் எழுதுனாலும் எழுதிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம்தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த ஆல்ரெடி ஹார்ட் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஃபோம் சீட்டில் வெல்கம் 2022 சொல்லி எழுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வீடியோவில் நான் எப்படி காமிக்கிறேனோ அந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. படத்தில் வந்து இந்த கலர் டேப் எடுத்திருக்கேன், அதை வந்து நான் அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் சைடில் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட போகிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி டேப் ஒட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்க ஃபோம் சீட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதை சும்மா நம்ம அங்கங்கே வந்து நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். பாருங்க, இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற ஃபோம் சீட்டையே அப்படியே குட்டி குட்டியாக வச்சு நம்ம அதையே வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளே ஃபுல்லாக டெக்கரேட் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து இதே மாதிரி ஒரு டேப் தான் நான் எடுத்திருக்கேன். சுற்றிலும் நான் வந்து அதை தான் ஒட்ட போகிறேன். நம்ம வந்து கலர் பேப்பரை கூட வந்து நம்ம சுற்றிலும் வந்து நம்ம ஒட்டலாம், அதோடைய நம்மளுடைய விருப்பம்தான். பாருங்க, இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மூணு ஹார்ட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பெருசு, அப்புறம் ஒரு சின்னது, அப்புறம் அதோட குட்டியானது. இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே நான் ஒட்டிக்க போறேன். நீங்களும் அப்படியே ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நான் ரெண்டு ஹோல் வந்து இது ரெண்டையும் சேர்த்து வச்சு போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த மாதிரி வந்து சாட்டன் ரிப்பன் எடுத்துட்டு அந்த ஹோல்குள்ள வந்து நம்ம அப்படியே விட போறோம். விட்டு நம்ம அப்படியே வெளியே எடுக்க போறோம். எடுத்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வெளியில எடுத்தாச்சு. இப்போ நான் எப்படி நாட் போடுறேனோ இதை மாதிரி நீங்களும் வந்து வீடியோ பார்த்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் நியூ இயர் கார்டு ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய குட்டி குட்டி பேப்பரில் தான் இவ்வளோ அழகான க்ரீட்டிங் கார்டு வீட்டிலையே பண்ணியிருக்கோம். வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எல்லாமே வந்துட்டு
வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய டிஸ்கார்டட் பேப்பர் தான். அதில் இவ்வளோ அழகான ஒரு க்ரீட்டிங் கார்டு அடியாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி வீட்டில் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, அடுத்த பர்த்டேக்கு நம்மளே வந்துட்டு அழகாக வந்து பண்ணி கொடுக்கலாம். வீட்லேயும் வந்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.